இனிய நாளிது செயலகில் சாதனைகள் தொடர்ந்து நடத்தி வரும் தம்பி சிவா அவர்களே, விவேகா கூறியது போல் தந்தையும் மகனும் போட்டி போட்டு நடித்து கொண்டிருக்கிறார்கள். நான் இப்படத்தை கண்டு கழிப்பெருகை கொண்டேன், மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தேன். குரல் வழி வாழும் குணக்குன்றுகளாகத்தான் தந்தையும் மகன்கள் வீட்டிருக்கிறார்கள். அதேபோல் விஆர் அப்படின்னு சொல்லும் போது என் மனசுக்குள்ள ஒரு மழை அடிக்குது. தம்பி ரிஷிராஜ் தான் அந்த பெயருக்கு புனை பெயர் வச்சிருக்கிறார். உண்மையிலேயே காலையில் எழுந்தவுடன் எனது தொலைபேசி அடிக்கும் போதெல்லாம் எனக்கு உற்சாகத்தை ஏற்கக்கூடிய குரல் தம்பி விஆர் என்று அழைக்கக்கூடிய ரிஷிராஜ் குரல் தான். அவ்வளோ ஒரு எனர்ஜிக்காக இருப்பார். அது எப்படி ட்ரெய்லர் நீங்கள் பார்த்து விறுவிறுன்னு இருக்குதோ, இதுக்கு மேல் 4 மடங்கு படம் விறுவிறுப்பாக்கும். 4 மடங்கு இருக்கு, நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் எப்படி என்ன பிரமிக்க வச்சுது, என்ன பையன் இப்படி பண்ணியிருக்கானே அப்படின்னு. அவ்வளோ டாப்பாக ஷார்ட்டாக ரொம்ப கஷ்டம். ஒரு பெரிய இப்போ நாங்களாம் வந்து பெரிய பெரிய படம் எடுக்கிறோன்னா அதுக்கு உண்டான சிரத்தையே அந்த படத்தில் ஸ்பாட்டில் கொடுத்துருக்குறாரு. ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. சாதாரண உழைப்பு இல்லை. படத்தில் பங்கு கொண்ட நாளைய நாயகன் கௌசிக் மிக சிறப்பான நடனத்தாலையும் சண்டை காட்சிகளும் எழுந்திருக்கிறார். ஒரு கூத்துப்பற்றைக்கு அவங்களுடைய தந்தரை அழைத்து சென்று 1-6 மாதம் பயிற்சி எடுத்தால் தலை சிறந்த நடிகனாக உருவாவார் என்பது என்னுடைய எண்ணத்தில் ஐயமில்லை. நல்ல ஒரு ஹீரோக்குரிய ஒரு தேதஸ்து, முகவசீகரம், நடனத்தில் இருக்கக்கூடிய நளினமும் பாடி லாங்குவேஜும், சண்டையில் இருக்கக்கூடிய பாடி லாங்குவேஜும் மிக சிறப்பாக இந்த படத்தில் எடுத்துன்னு வந்திருக்கிறாரு. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, எனக்கு வந்து ரிஷிராஜனுடைய மகன் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறது எனக்கு இதுவரில் சொல்லலை. இப்போ தான் எனக்கு சொல்கிறாங்க. நான் அந்த பையனை பார்க்கும்போது இவன் நல்லா நடிப்பான்பா, ஃப்யூச்சரில் நல்லா வருவான், வெயிட் பண்ணு, 5 வருஷம் போது இவன் நல்ல நாயகனை உருவாக்கலான்னு பார்த்தா என்கிட்ட சொல்லாமலேயே அவர் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது டேக் ஆஃப் எப்படி இருக்குதோ லேண்டிங்கு அதுக்கு மேலே ஸ்பீடில் தான் இறங்கி நிறுத்திருக்கிற அந்தளவுக்கு தன்னுடைய இசைப்பணியை செவி குளிர சிந்தை மகிழ இந்த பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் மிக பிரமாதமாக வெற்றியடையும். படமும் வெற்றியடைய நான் வணங்கும் இறைவனை இறைஞ்சி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முழுக்க முழுக்க நண்பர் விஆர்ஆர் என்று அழைக்கப்படும் ரிஷிராஜுடைய விழா, அவருக்காக தான் எல்லோரும் வந்திருக்கோம். அவர் வந்து வெறுமனே நிறைய வியாபாரம் செய்ய தெரியும், சம்பாதிக்க தெரியும், அதெல்லாம் மீறி இந்த சினிமா மேலே ஒரு மிகப்பெரிய லவ்வோட அதை செய்யணும்னு விடாமுயற்சியோடு பண்ணிட்டுருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படம்லாம் கூட ரொம்ப நல்ல படங்கள், பட் வழக்கம் போல் அந்த ஸ்டார் வேல்யூ கம்மியானால அதனால் சரியான அங்கீகாரத்தை படங்கள் பெற முடியாமல் போச்சு. இப்படி இந்த படத்தில் நிறையா விஷயங்கள் நல்லா ரிச்சாக நிறையா பண்ணியிருக்காங்க. இந்த படம் ட்ரெய்லரும் சாங்கும் பார்க்கும்போது ஒரு கௌசிக் என்ற இளைஞனும் ரோஷனும் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு இளைஞர்களை ஒரு யூத் ஆடியன்ஸ்க்கான ஒரு விஷயமாக அந்த படம் நிச்சயமாக இருக்கும் நம்புகிறோம். படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக விஜயபாஸ்கர் மியூசிக் டைரக்டருக்கு, எல்லாத்துக்கும், என் நண்பர் விவேகா, எல்லாருக்குமே இந்த ஒரு இந்த டீமுக்கு ஒரு நல்ல பியூட்டிஃபுல் ஃபிலிமாக இருக்கணும். இதில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நிச்சயமாக ஒரு ப்ராஃபிட்டபிள் படமாக இந்த படம் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுதல். அந்த வகையில் என்னுடைய நண்பர் ரிஷிராஜ் அவர் இந்த சினிமா மேல உள்ள காதலுக்கு அவர் தொடர்ந்து இந்த சினிமாவில் இருந்து நிறையா படங்களை பண்ணி ஜெயிக்கணும், அவர் சம்பாதிக்கணும், புகழ் பெறணும்னு அவரை வாழ்த்து விடைபெறுகிறேன். இந்த படத்தினுடைய இயக்குனர் தயாரிப்பாளர் என்னுடைய நல்ல நண்பர் விஆர்ஆர் அவர்கள், ரொம்ப அற்புதமான ஒரு நண்பர் ரிஷிராஜ் அவர்கள். அவருடைய எல்லா படங்களையும் நான் பாடல் எழுதியிருக்கேன். அவர் ஒரு 5-6-7 படங்கள் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனுடைய அனைத்து பாட அதில் வந்து எல்லா படங்கள்லையும் நான் பாடல் எழுதியிருக்கேன். நல்ல அற்புதமான நண்பர், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் விஜய் சங்கர் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் அந்த ஒரு பாடல் நான் எழுதியிருக்கேன், மீதி எல்லா பாடல்களையும் மயில் எழுதியிருக்கார், ஜீவன் மயில். ரொம்ப அற்புதமான ஒரு பாடலாசிரியர். ஏற்கனவே அவர் வந்து தாஜ்மஹால் ஒன்று என்று அர்ஜுன் படத்துக்கு எழுதிய ஒரு பாடல் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற பாடல். இந்த படமும் அது மாதிரி மிகப்பெரிய வெற்றியை பெறும். இந்த பாடலும் மிகப்பெரிய வெற்றி பெறும். அதுபோல் இந்த படத்தினுடைய கதாநாயகன் கௌஷிக் அவர்களுக்கும் ஹயான் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுனா ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம். அந்த தந்தை மகர் காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்னுட்டு, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளினும் சொல் அப்படின்னு, அதில் முதல் குரல் வந்து நிறைவேறி இருக்குது. அவையத்தில் முன்னால் கொண்டு வந்து தன்னுடைய மகன்களை நிறுத்தி இருக்கிறார்கள் தந்தைகள். அவர்கள் தங்கள் தந்தைகளுக்கான புகழை இந்த படத்தின் மூலமாக பெற்றுத்தருவார்கள் என்று நம்புவோம். இந்த ஸ்பாட் படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று என் தமிழால் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. மகிழ்ச்சி கேள்விப்பட்டிருப்போம், இரட்டை மகிழ்ச்சின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு எனக்கு 3 30 மகிழ்ச்சின்னு சொல்லலாம். அந்த லெவலில் தான் இப்போ நான் இருக்கேன். காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, என்னுடைய மூத்த மகன் கௌசிக் இந்த படத்துல கதாநாயகனா நடிச்சிருக்கான். 2, என்னுடைய இளைய மகன் ஜோஸ்
இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிட்டு இருக்கான். மூன்றாவது மகிழ்ச்சி, நான் இந்த படத்துல நாசர் சாரோட சேர்ந்து வில்லனா பண்ணிருக்கேன். சோ மூன்று விதமான மகிழ்ச்சி. இதுக்கு முன்னாடி நீங்க கௌசிக்க வந்து வீரத்தான்ல ஒரு பிளே பாயா பாத்துருப்பீங்க, ஆனா இந்த படத்துல கௌசிக்க நீங்க ஒரு ஆக்ஷன் கதாநாயகனா பார்க்க போறீங்க. ஃபைட் அந்த அளவுக்கு ஃபைட் வந்து வந்திருக்கு. இதுல இந்த அனைத்து மகிழ்ச்சியையும் எனக்கு தந்தவர் என்னுடைய நண்பர் தயாரிப்பாளர் மற்றும் இந்த படத்தினுடைய இயக்குனர் வி ஆர் ஆர் சாருக்கு என்னுடைய இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா கொண்டு போய் சேருங்க இந்த படத்தை ஸ்பாட்டை, ஏன்னா நல்ல படம், இது நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும். நீங்களாம் வாசல் தோறும் ஏறி கதவை தட்டினாலும் கூட சில கதவுகள் தான் திறப்பதுண்டு. பட் வாசலை தேடி வந்து கதவை தட்டி எனக்கு மீண்டும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னை மிகவும் லவ் பண்ணி என்னுடைய திறமை மீது மிகவும் நம்பிக்கை வைத்து என்றென்றும் என்னை அன்புடன் நடத்தும் என்னுடைய அன்பு சகோதரர் ரிஷிராஜ் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கௌஷிக் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காப்புல, வெரி அப்கமிங் டேலண்டட் ஹீரோ. இன்னும் ஷார்ட் வயலில் ஒரு மிக உயரத்துக்கு போயிடுவார். எங்களெல்லாம் ஞாபகம் வச்சுட்டா சரி. This film, it's like my dream project because we are working so much hard on this film. It's like in full-on heat and my all the co-actors have done a very good job. I really want to say thanks to Kaushik, Rehan and Rajkumar, Joseph, even the Gopal sir. And Rishiraj sir is the main boss of our team. Because of him, this film is made it. And really looking forward to work more in Tamil industry. Thank you so much. And I'm sure that this film you all will always loving because the all songs are very beautiful. Spot pathi solana, first of all in the padathile work panna athana artists athana technicians ellarkum nandri because ungalaala dhaan padam ivlo level la vandirukku and artha maasam march 8 release avudhu. So ungaloda blessings ungaloda share ungaloda support ala dhaan mattum mudiyum because cinema edukkadhu ungalkaga dhaan. And அடுத்தது இன்னைக்கு மியூசிக் டைரக்டர் விஜயசங்கர் சார் பற்றி சொல்லி ஆகணும். நானும் அப்போ தான் போயிருந்தோம் ஆர் ஆர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க. ஸோ விஜயசங்கர் சார் தாஜ்மஹால்னு ஒரு பாட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு கானபாலா சாரோட சிங்கிங்கில். ஸோ சூப்பராக நானே அந்த பாட்டு ஒரு 100-150 கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு படம். எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம வந்து கஷ்டப்பட்டு எடுத்தோம் இப்படி எடுத்தோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு சீனும் ஒரு ஒரு ஷார்ட்டும் ஒரு ஒரு பிளாக்கும் நம்ம நேசிச்சு ரசிச்சு எடுத்திருக்கோம். ஸோ அதே அளவில் நீங்க நேசிச்சு ரசிச்சு அது ஸ்கிரீன்ல பார்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். எல்லா ஆர்டிஸ்ட்ஸ்க்கும் தேங்க்யூ. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். ரொம்ப நன்றி.